இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஸ்லைம் செய்ய போறோம், ஹோம் மேட் வாட்டர் ஸ்லைம். அது அது எப்படி செய்யணும்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா, நீங்க ஸ்லைம் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ பெருசு ஒரு டப்பா எடுத்துக்கணும். டப்பா எடுத்துக்கிட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபெவிகம், ஏதோ ஒரு கலரு ஃபெவிகம் வேணும். நெக்ஸ்ட்டு முங்கி வேணும். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலரி, ஃபுட் கலரிங் வேணும். ஏன் இதில் கொஞ்சம் இருக்கு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்லைம் ஆல்ரெடி செஞ்சேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை எல்லாம் வேணும் ஸ்லைம் செய்யறதுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டப்பாக்குள்ளே குட்டி டப்பாக்குள்ளே அப்படின் கம்மு ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். உங்களுக்கு உங்களுக்கு ஸ்லைம் எவ்வளோ வேணுமோ ஊற்றணும். எவ்வளோ ஸ்லைம் வேணுமோ ஊற்றணும். நிறைய ஊற்றணும். அப்பிச்சு ஊட்டினாலும் கொண்டு வந்து அது அப்படியே ஒரு 1 hour பண்ணிட்டோம். இப்போ ஃபுட் கலரிங் ஆட் பண்ணணும். இதுவும் எவ்வளோ கலர் வேணும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிடுறேன். மிக்ஸ் என்ன பண்ணணும்னா, ஃபோன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிடலாம். குட்டியில் பாராத அப்புறமா மிக்ஸ் பண்ணுவேன். பின்னாடியே மிக்ஸ் பண்ணுவேன். சுத்தமாக நினைக்கிறேன். ஐயா எல்லாம் ஸ்பூன் ஓகே. பிளாக் கலர் டப்பா இருக்கிறதுனால சுத்தமாக தெரியல. வாட்டர் ஸ்லைம் இது இருக்கும். ஸ்லைம் வந்து இப்படி இருக்காது. ஃபெவிகம் சும்மா போட்டாலே டக்குன்னு வந்துடும். வாட்டர் ஸ்லைம்னால முக்கி போடணும். ஃபுட் கலர் போட்டால் வாட்டர் ஸ்லைம் போடாது. வாட்டர் ஸ்லைம் ஒரிஜினல் நார்மல் ஸ்லைம் போட்டால் ஃபுட் கலரிங் போட மாட்டாங்க. முக்கி போட்டுட்டு அப்புறம்தான் ஃபுட் கலரிங் போடுவாங்க. அப்போ தான் நார்மல் ஸ்லைம் வரும். வாட்டர் ஸ்லைம் ஃபுட் கலர் போட்டால் தான் முக்கி போடணும். ஏன்னா குழப்பறேன்னு நினைக்கிறேன் பேசுகிறேன். இந்த ஸ்லைம் கொஞ்சம் இந்த கம்மு ஒரு மாதிரி வந்து இந்த மாதிரி பாருங்க. இந்த வரையும் வந்துருச்சுன்னா ஸ்லைம் ஆல்மோஸ்ட் ரெடின்னு இருக்கும். இப்போ முகி அல்ட்ரா டிடர்ஜென்ட். இது முகி அல்ட்ரா டிடர்ஜென்ட் தான் ஸ்லைம் ஆக்டிவேட்டர். ஸ்பூனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டைட் ஆகிட்டே போகணும். கேளுங்க, ஸ்லைம் வச்சு டைட் ஆகிட்டே போகணும். இன்னும் கொஞ்சம் ஊற்றணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஆனால் ஸ்லைம் வந்துடுச்சு பாருங்க. ஸ்லைம் வந்துடுச்சு. கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஐயோ முடி மேலாச்சு. ஆகிட்டே போயிடும். இது எல்லாமே வரணும் பாக்ஸில் வந்து. அதான் ஸ்லைம் வாட்டர் ஸ்லைம் வந்து சின்ன கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் ஊற்றலாம். இப்போ இது மாதிரி வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றணும் ஊற்றணும். இப்போ சுத்தமாக வேணும்னு நினைக்கிறேன்.
அது தண்ணி நீங்கள் ஃபியர் நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரியுது. ஸ்லைம்லையே தண்ணி ஊற்றலை, ஸ்லைம் தண்ணி ஊற்றுனா தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் ஸ்லைமுக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக தான் ஊற்றணும் அப்படின்றீங்கல்ல. ஆனால் இது தண்ணி ஊற்றுற சோ மாதிரி அந்த ஸ்லைம் முடிச்சுட்டு சோப்பாக ஒரு மாதிரியே சோப்பாயிடும், கையில் சோப்பு ஓட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஸ்லைம் வச்சு விளையாடிட்டு தேங்காய் வாங்கி வச்சுக்கணும். தேங்காய் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அது அன்லிமிட்டடாக அது ஹேண்ட்வாஷ் பண்ண சோப்பு வந்துகிட்டே இருக்கும். அதனால தேங்காய் ஹேண்ட்வாஷ் பண்ணிட்டு ஒரு குட்டி சும்மா இப்படி சும்மா சிங்கில் போய் இப்படின்ட்டு அப்படியே தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா சுத்தமாக போயிடும். ஒட்டுது அதனால அது க்யூர் என்ன தெரியுமா, சன்னில் கொஞ்சம் காய வச்சுட்டா காய சன்னில் காய வச்சுட்டா கரெக்ட் ஆயிடும், கையில் என்ன ஒட்டுது அது அது சன்னில் காய கொஞ்சம் காய வச்சு ஒட்டாது. அதனால சன்னில் காய வச்சுட்டு அப்புறமா பாய். 5 hours later. அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஃபுட்கலை போட்ட போல இருக்கும், ரொம்ப ஸ்டிக் ஆச்சு முக்கி வெரி ஃபுட்கலை ரொம்ப போட்டுன்னா போட்டே தான் ஆகணும். அப்புறம் 5-10 minutes ஏசி கதையிலையும் வைங்க, இல்லை சன்ல காக்கையும் வைங்க, ரெண்டு ஒன்று இல்லை அப்படினாலும் காற்று தானே, அதனால ரெண்டு ஒன்று தான், சன்லைட்டையும் வைக்கலாம் செல்லு காற்றுலையும் வைக்கலாம். இப்போ வீடியோ டன்னு, வீடியோ டன்னு நான் வாழ்ந்து போயிட்டு ஸ்லைம் காட்டவே இல்லை, வீடு இன்னும் என்ன ஆகலை, இன்னும் ஸ்லைம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ ஒட்டில் எப்படி நல்லா இருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் இது என்ன இப்படி அப்படியே இது வாட்டர் ஸ்லைம் எப்படி வாட்டர் ஸ்லைம் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரியே இருக்கும், அதெல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு ஒட்டுற மாதிரியே இருக்கும். நம்ம ஒட்டாது இது பாருங்க இது இருக்குல்ல, இது இப்போ அமுக்கிட்டேன்னா அமுக்கிட்டு ஒட்டுற வந்துட்டுலாம் ஒட்டுற மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இப்படி குச்சி அழகாக வந்துடுச்சு. அதுதான் வாட்டர் ஸ்லைம், வாட்டர் ஸ்லைம் இதுதான் டெக்னிக்கு. அது அது அந்த இது முடி இந்த வீடியோ முடி இப்போ முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ இல்லை நாளைக்கு வரும். பாய் பாய். பஞ்சு போடல எவ்வளோ நல்லாச்சு பண்ணி. Bye.